ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 8 ஜுவல்லர்ஸில் இருக்கிற கோல்டு சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜிஆர்டி, லலிதா, ஜோயாலுகாஸ், தனிஷ், பிரணவ், ஏவிஆர் ஸ்வர்ணமகால், தங்கமயில் அண்ட் பீமா, இந்த 8 ஜுவல்லர்ஸோட சிட் ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிஆர்டியில் சிட்டு ஸ்கீம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஷாப் போடுறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த 8 ஜுவல்லர்ஸில் இருக்கிற ஸ்கீமை ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஆர்டி, ஜிஆர்டியோட நியூ ஸ்கீமோட வீடியோ ப்ளஸ் ஜிஆர்டியில் நியூவாக என்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்கன்ற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டியூரேஷன் வந்து ஜிஆர்டியில் 11 மந்த்ஸு, மினிமம் அமௌண்ட் 1000லேருந்து நம்ம பே பண்ணணும். ஸ்கீம் நேம் வந்து ஜிஆர்டி நியூ கோல்டன் 11 பிளான்னு. இதில் வந்து கிராம்ஸில் வந்து கிரெடிட் ஆகாது நமக்கு, அமௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும். நம்ம 11 மந்த்ஸ் முடிஞ்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கோல்டு ரேட் என்னவோ இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வாங்க முடியுமோ அதுக்கு 15% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ரிமைனிங் வேஸ்டேஜும் 3% ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிஃப்ட்ஸுமே இந்த நியூ பிளானுக்கு கொடுத்துருக்குற கிஃப்ட்ஸ் எதுவுமே ஒர்த்தாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லலிதா, லலிதாலையும் 11 மந்த்ஸ் தான், 1000 ருபீஸ் போடணும் ஸ்கீமுக்கு. ஸ்கீமோட பேர் வந்து ஃப்ளெக்ஸியோ ஃப்ளெக்ஸி ஸ்கீம் அந்த ஸ்கீம் பேர். லலிதா ஜுவல்லரியோட சிட்டு ஸ்கீம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது நமக்கு போத் வெயிட்லேயும் அக்குமுலேட் பண்ணுவாங்க, கிராம்ஸ்லேயும் அக்குமுலேட் பண்ணுவாங்க, நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஜுவல்லரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 100% ஃப்ரீ வேஸ்டேஜ் நமக்கு ஆட் ஆகிருக்கிற கிராமுக்கு மட்டும். ரிமைனிங் எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்டேஜ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜும் லலிதாவில் ரீசனபிளாக தான் இருக்கும், பட் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் போடுங்க, ஓரளவு உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இதில் நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா 7 மந்த்ஸுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணால் நமக்கு 60% வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுக்குறாங்க. 9th மந்த்லேயும் 10th மந்த்லேயும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% கொடுக்குறாங்க ஆஃபரு. ஜிஎஸ்டி 3% நம்ம பே பண்ணி தான் ஆகணும். கிஃப்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து 50% ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் வந்து இப்போ 5000 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 கொடுப்பாங்க. நீங்கள் 10000 பே பண்ணுறீங்கன்னா 5000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதில் நம்ம ஜுவல்லுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம ஜிஎஸ்டிக்கு வேணாலும் பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஜிஆர்டியில் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா 7th 8th மந்தில் பண்ணிங்கன்னா 60% வேஸ்டேஜ் ஆஃபர் உண்டு. 9th மந்தில் பண்ணால் 80% கொடுக்குறாங்க. 10th மந்த் பண்ணிங்கன்னா நீங்கள் 100% ஃபுல் பெனிஃபிட்டோடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஜிஆர்டியில் இதில் லலிதாவில் டிஸ்கண்டினியூ பண்ணால் இந்த பர்சன்டேஜ் அதில் வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு லலிதாவில் இருக்கிற கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லலிதாவில் இருக்கிற ஸ்கீம் கொஞ்சம் ஒர்த்தான ஜிஆர்டி இதை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஜோயாலுகாஸ் பார்க்கலாம். ஜோயாலுகாஸில் வந்து 10 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் இல்லை, மினிமம் அமௌண்ட் 1000, நம்ம மேக்ஸிமம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஈஸி கோல்டு ஸ்கீம் இந்த ஸ்கீம் பேர். இது வந்து அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இதாகும், ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் 10000 பே பண்ணுறீங்கன்னா 10 மந்த்ஸ்க்கு 1 lakh அமௌண்ட் கிரெடிட் ஆகும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அந்த டேட்டில் கோல்டோட ரேட் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் 10 மந்த்ஸுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது, ஒரு ஆஃபருமே இருக்காது. ஜிஎஸ்டியும் 3% பே பண்ணணும். கிஃப்ட் தரேன்னு சொல்கிறாங்க, அது என்ன கிஃப்ட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்லலை ஷாப்பில், நீங்கள் கேட்டுக்கோங்க. இதுக்கு இதை கம்பேர் பண்ணும் ஜோயாலுகாஸ் வந்து எனக்கு அமௌண்ட் பேஸில் போட்டிருக்கிறதால எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு, தனிஷ்கில் மினிமம் அமௌண்ட் வந்து இந்த கோல்டன் ஹார்வெஸ்ட்டில் வந்து 2000 பே பண்ணணும். இது ஒரு 10 மந்த்ஸ் பிளான் தான். இதில் வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ரெண்டுமே நம்ம தான் பே பண்ணணும். அதுக்கப்புறம் கிஃப்ட் எதுவும் கிடைக்காது. ஆனால் வந்து 75% ஆஃப் அமௌண்ட் வந்து போனஸாக கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 2000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த 1500 மட்டும்தான் பெனிஃபிட்டு, வேஸ்டேஜும் நீங்கள் தான் கொடுக்கணும், ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும், கிஃப்ட்ஸும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. 75% ஆஃப் அமௌண்ட் மட்டும் போனஸாக கொடுக்குறாங்க நம்ம கட்டுற அமௌண்ட்டில். 365 டேஸ் கழித்து நீங்கள் 10 மந்த்ஸ் நீங்கள் பே பண்ணாலும் நீங்கள் 365 டேஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் நகையை வாங்க முடியும். ஆனால் நீங்கள் கட்டுறது 10 மாதம் தான் கட்டுவீங்க. இப்போ இன்னொரு ஸ்கீமும் போட்டிருக்காங்க, ரிவா ஆசிர்வாத்னு சொல்லிட்டு டிசம்பர்லேருந்து ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இது வந்து சவரன் சேவர் பிளான், த வேல்யூ ஏர்னர் பிளான்னு ரெண்டு ஸ்கீம் இருக்குது. இந்த சவரன் சேவர் பிளானில் பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் வந்து ஆட் ஆகும் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு. இது வந்து மினிமம் 1000 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது.
தான் கோல்டன் ஹார்வெஸ்ட் தான் 2000 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 1000 ருபீஸ்லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம போயிட்டு கட்டுற அன்னைக்கு 22 கேரட் கோல்டு என்ன ரேட் இருக்கும், அந்த அதோடக்கு நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு நிகரான கிராம்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கோ நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இதில் வந்து பிளைன் கோல்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஜுவல்லரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு வேஸ்டேஜில் 50% தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. பிளைன் கோல்டாக எடுத்தால் மட்டும்தான் 18% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏர்னரில் வந்து அமௌண்ட் பேஸ்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த வேல்யூ ஏர்னர் பற்றின கிளியரான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை, அதனால நான் இந்த சவரன் சேவருக்கு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரணவ். ப்ரணவில் 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து 5.5 மந்த் ஸ்கீமு, இன்னொன்று 11 மந்த் ஸ்கீமு. ப்ரணவில் எதுவுமே கிஃப்ட்டு கொடுக்கறதில்ல. 5.5 மந்த் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஹாஃப் மந்த் போனஸ் கொடுக்குறாங்க. இப்போ 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா 500 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 11 மந்த் ஸ்கீமில் 11 மந்த்ஸுக்கு நீங்கள் 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. எந்த ஜுவல்லரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிராம் பேஸ்டில் தான் உங்களுக்கு வந்து அக்குமுலேட் ஆகும். ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும். பட் ப்ரணவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கலெக்ஷன்ஸ் போய் செக் பண்ணுங்கள். கலெக்ஷன்ஸ் அந்த அளவு எதுவுமே நல்லா இல்லை ப்ரணவில், அதனால நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ப்ரணவும் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு தான் சொல்வேன். நீங்கள் கோல்டு காயின் இந்த மாதிரி வாங்கணும்னா நீங்கள் ப்ரணவில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்கீம் பேர் வந்து கோல்டன் ட்ரீம் ஸ்கீமு. இதுவும் 11 மந்த் ஸ்கீம் தான். மினிமம் 500 மேக்ஸிமம் 15,000 வரைக்கும் போடலாம். 15,000 மேலே போடணும் அப்படின்னா நீங்கள் 2 சிட்டு 3 சிட்டு அந்த மாதிரி பிரித்து போட்டுக்கலாம். இதில் வந்து கிராம்ஸில் தான் நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே வரும் 11 மந்த்தும். இதில் வந்து நம்ம இப்போ தீபாவளி டைம்லேயோ பொங்கல் டைம்லேயோ அவங்க ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பாங்கள்ல, கிராமுக்கு 50 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டு, இல்லை வந்து வெள்ளி ஃப்ரீயாக தரேன், இந்த மாதிரி ஏதாவது அவங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் போடும்போது நம்ம வந்து சிட்டு போட்டவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது. மற்றபடி நீங்கள் எந்த நகை வேணாலும் ஃப்ரீயான வேஸ்டேஜில் எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸும் நமக்கு அக்குமுலேட் ஆகிருக்கும்ல கிராம்ஸு, அதுக்கு மட்டும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராம்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எதுவும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நார்மலாக போய் எடுக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆன்லைன்லேயும் நம்ம பே பண்ணிக்கலாம். இது கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலோட ஸ்கீம் வந்து கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. தங்கமயில் மொத்தம் 5 ஸ்கீம் இருக்குது. நான் இப்போ கோல்டு வாங்குறதுக்காக இருக்கிற 4 ஸ்கீமும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட கிளியரான வீடியோ வேணும்னா நான் ப்ரௌச்சர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கீம் சூப்பர் கோல்டு ஸ்கீம். மினிமம் நம்ம 1000 ருபீஸ் இதில் பண்ணணும் 11 மந்த்ஸுக்கு. நமக்கு போத் வந்து அமௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகிட்டே வரும், கிராம்ஸ்லேயும் கிரெடிட் ஆகிட்டே வரும். எது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வேஸ்டேஜும் கிடையாது, மேக்கிங் சார்ஜும் கிடையாது. நீங்கள் வந்து ஆன்டிக் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த நகை வேணாலும் எடுத்துக்கலாம். இது தங்கமயிலோட ஸ்கீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளஸ் ஃப்ளெக்ஸி பிளான். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் போட்டு இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது, போய் நீங்கள் நகை எடுக்கணும், ஸ்டேஜ் எல்லாம் பே எடுக்க மாதிரி இருக்கும். அதில் எடுக்கணும் மினிமம் 50,000 நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 300 டேஸ் கழித்து நம்ம போய் நகையை வாங்கிக்கலாம். 75% அதுக்கு ஃப்ரீயாக வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ரிமைனிங் இருக்கிற 25% மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் 15,000 உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கிற, நீங்கள் ஷாப்பில் போயிட்டு இந்த ஃபியூச்சர் ப்ளஸ் ஃப்ளெக்ஸி பிளாட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடணும். இப்போ ஒரு கிராம் வந்து ரேட் வந்து 100,000 இருக்குன்னா நம்ம 3 கிராம் வந்து இங்கே வந்து 70% வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து 20% மட்டும் கொடுக்குற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கோல்டு பிளான்னு ஒரு பிளான் இருக்குது. அதில் வந்து நம்மக்கிட்ட காயின் இருக்குது, ஓல்டு ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம நியூ ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட 22 கேரட் கோல்டு காயினாக இருக்கணும், இல்லை 22 கேரட்னா தான் 916 நகையாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். மினிமம் வந்து 8 கிராம்ஸாவது இருக்கணும். 8 கிராம்ஸ்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது. 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு போய் 8 கிராம்ஸ்க்கான நியூ ஜுவல்ஸை எடுத்துக்கலாம். அதுக்கு 75% ஃப்ரீ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. 25% வேஸ்டேஜையும் 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 1000 ருபீஸ் வேஸ்டேஜ் வருது அப்படின்னா நமக்கு 750 ருபீஸ் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ரிமைனிங் இருக்கிற 250 ருபீஸும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வாங்குகிற நகையில ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணணும். நெக்ஸ்ட் டிஜி கோல்டு. இதோட டியூரேஷன் வந்து
3 days இருக்கும், அதாவது 11 months வரும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், மினிமம் 1000 rupees இருந்து கூட பே பண்ணிக்கலாம், 1 month எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கான கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். 330 days கழித்து நீங்கள் போயிட்டு அதுக்கான கோல்டை நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு 1% வந்து அடிஷ்னல் அமௌண்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க. அந்த டீட்டெயில் நான் தங்கமயில் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 100 days ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட்டு 150 days நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 2% அவங்க அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நீங்கள் 100 rupees பே பண்ணிங்கன்னா 2 rupees அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீமா. பீமாவில் டோட்டலாக 3 ஸ்கீம் இருக்குது, குபேரா ஸ்கீம், சம்ருத்தி ஸ்கீம், ரத்னா ஸ்கீம்னு இருக்குது. நான் உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீட்டெயிலான வீடியோவும் இருக்குது, நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். குபேரா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 11 months, மினிமம் வந்து 2000 நம்ம இதில் பே பண்ணணும், 1000 rupees பண்ண முடியாது. கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் தான் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மந்த்லேருந்து 11 months வரைக்கும் 2000 பே பண்ணுறீங்கன்னா அன்னையோட கோல்டு ரேட்டு ப்ளஸ் கோல்டு வெயிட்டு உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் அமௌண்ட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க, ரேட் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நம்ம கிராம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். இதில் வந்து எண்ட் ஆஃப் த மந்தில் பார்த்தீங்கன்னா 50% வந்து அவங்க வேஸ்டேஜ் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக. இப்போ 1000 rupees வருதுன்னா 500 அவங்க கொடுத்துருவாங்க, 500 நம்ம தான் பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா வாங்குற கிராம்ஸுக்கு நம்ம ஃபுல் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ பாதி வேஸ்டேஜ் தான் இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃபுல் வேஸ்டேஜ் வந்து இவங்க கொடுக்கறதில்ல இந்த ஸ்கீமில். இப்போது டோட்டலாக 8 grams வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நமக்கு 5 grams தான் சீட்டு போட்டு வாங்குகிறோம், 3 grams எக்ஸ்ட்ரானா இந்த 5 gramsக்கான பாதி வேஸ்டேஜ் கொடுப்பாங்க, இந்த 3 gramsக்கு ஃபுல் வேஸ்டேஜும் நம்ம பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சம்ருத்தி ஸ்கீம், இது வந்து 11 ஸ்கீமு. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அமௌண்ட் ஆட் ஆகிக்கிட்டே வரும். நம்ம கோல்டு ரேட் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோமோ அந்த ரேட்டில் என்ன கோல்டு ரேட்டோ அது வரும். இதில் வந்து எவ்வளோ கிராம்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். லாஸ்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ரத்னா ஸ்கீம். இதில் 2 plans இருக்குது, டைமண்ட் பிளான், கோல்டு பிளான். டைமண்ட் ஜுவல்லரி எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட்டில் 2 months அமௌண்ட் வந்து உங்களுக்கு போனஸாக கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் கோல்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸாக நீங்கள் 1 month அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இப்போ இதில் ஆட் ஆகியிருக்கிற அமௌண்ட்டை நமக்கு அப்படியே நம்ம ஜுவல்லரி வந்து எடுத்துக்கலாம். பில் அப்போது என்ன உங்களுக்கு ரேட்டோ அந்த ரேட்டு தான் போடுவாங்க. 100% வேஸ்டேஜும் நம்ம தான் கொடுக்கணும், ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 month போனஸ் கொடுக்குறாங்கல்ல, இது மட்டும்தான் பெனிஃபிட்டு. வேஸ்டேஜும் நம்ம தான் பே பண்ணணும், எல்லாமே இந்த அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும். கண்டிப்பாக கோல்டு ரேட் அதிகமாக தான் இருக்கும் அந்த டைமில், நம்ம போய் வாங்குகிற டைமில், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்ன ஃபுல்லான வீடியோ, இதில் என்ன நமக்கு ஆகும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.